ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் கைடன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தினுடைய களம். இது நம்மளுடைய சிலபஸ்ல எங்க கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்துல நமக்கு ஒரு முக்கியமான டாபிக். நம்மளுடைய நோக்கம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இந்த டாபிக் எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஹிஸ்ட்ரி புக்கில் கவர் ஆகுது. நம்ம இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உமாஸ் கைடன்ஸ் சேனலில் எவ்ரி வீக் சண்டே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் எக்ஸாமில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு கேட்குறேன், அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கான்பூர் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு எது, அதை எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து மீரட் வழக்கு விசாரணை எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு, இந்த மூணு கேள்விகளுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிட்டக்காங் ஆயுத கிடங்கு தாக்குதலானவங்க சூர்யாசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சிட்டக்காங் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் கல்பனா தத்தும் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இளைஞர்கள் பலரை பிரதிநிதித்துவப்படுத்த பகத்சிங் போன்றோர் இருக்கின்ற அதே வேளையில், ஆணாதிக்கமிக்க இச்சமூகத்தில் தாய்நாட்டை காப்பதற்காய் இளம் பெண்களின் பிரதிநிதியாய் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை போரில் ஆயுதம் தாங்கி கல்பனா தத் போன்றோரும் பங்கேற்றனர். ஸோ கல்பனா தத் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த புரட்சிகர தேசியவாதிகள் காலத்தில். ஓகேவா, அடுத்து பாருங்க, புரட்சிகர சிட்டக்காங் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதினால் கல்பனா தத் கைது செய்யப்பட்டார். ஸோ எந்த இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதினால் கல்பனா தத் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புரட்சிகர சிட்டக்காங் இயக்கம். அடுத்து பாருங்க, தண்டனையாக சூர்யாசனும் கல்பனா தத்தும் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்டனர். ஸோ இந்த சிட்டக்காங் இயக்கத்தில் பங்கேற்றுவதற்காக வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சூர்யாசனும் கல்பனா தத்தும். ஓகேவா, சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரரசருக்கு எதிரான போரை நடத்தியது, சிட்டக்காங் ஆயுத கிடக்கு தாக்குதல் தொடங்கி அவர்கள் மீதான ஒட்டுமொத்த வழக்கு விசாரணையும் சிட்டக்காங் ஆயுத கிடங்கு வழக்கு என அறியப்படுகிறது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த சிட்டக்காங் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதனால் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சூர்யாசனும் கல்பனா தத்தும். ஸோ இந்த சிட்டக்காங் ஆயுதப்படை தாக்குதலில் ரொம்ப முக்கியமானவர் சூர்யாசன், பட் கல்பனா தத்தும் இதில் ஒருவர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய கராச்சி அமர்வு. ஸோ கராச்சி அமர்வு, கராச்சி செஷன் எப்போ நடந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த இயர் அப்படிங்கிறதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கராச்சி செஷனில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கராச்சி செஷனில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து விவசாயிகளினுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்தது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து முன்னுராட்டம் ஒரு புதிய வடிவத்தை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகள் கிசான் சபா எனப்படும் விவசாயிகள் சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டும், தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் இணைத்து கொண்டும் தங்களது பெரிய அளவிலான ஈடுபாட்டை சுதந்திர போராட்ட களத்தில் உணர்த்தினார்கள். ஸோ இந்த விவசாயிகளினுடைய கிசான் சபா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கிசான் சபா அப்படிங்கிற ஒரு சங்கத்தில் தங்களை இணைச்சிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் வந்து தொழிற்சங்கங்களில் வந்து இணைச்சிக்கிறாங்க. இணைச்சி அவங்களுடைய பெரிய அளவிலான ஈடுபாட்டை வந்து சுதந்திர போராட்டத்தில் இவர்களுடைய பங்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், 1930களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரும் மக்கள் கட்சியாக உருவெடுத்தது. ஸோ நேருவின் தலைமையில் கீழ் வந்த காங்கிரஸ் சமூக மற்றும் பொருளாதார நீதி அடிப்படையில் ஒரு சமத்துவ சமூகத்தை பற்றி பேச ஆரம்பித்தது. ஸோ அப்போ தான் வந்து 1931 ஒரு கராச்சி அமர்வு நடக்குது. ஓகேவா, கராச்சி அமர்வு எப்போ, 1931 மார்ச் மாதம் நடக்குது. இதனுடைய தலைவராக யார் இருக்காங்க, இது யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. 1931 நடந்த கராச்சி அமர்வில் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த கராச்சி செஷனில் தான் நமக்கு
சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற கராச்சி அமர்வில் 1931 அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதுடல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையையும் இந்த அமர்வு நமக்கு வழங்கியது. ஸோ அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் தீர்மானம் எந்த காங்கிரஸ் அமர்வில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1931 கராச்சி அமர்வில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் இது சுதந்திர இந்தியாவிற்கான இந்திய தேசிய காங்கிரஸின் கொள்கை அறிவிப்பையும் விளக்கமானது, கொள்கை அறிவிப்பு விளக்கமானது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இந்த அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் தீர்மானம். சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையையும் இந்த அமர்வு நமக்கு வழங்கியது. அடுத்து பாருங்க, இந்த அடிப்படை உரிமைகள் உண்மையில் இந்திய அரசியலமைப்பில் பகுதி 3 இடம்பெற்றிருக்குது. ஓகேவா, அடிப்படை உரிமைகள் எதில் இருக்க இந்திய அரசியலமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3, அதாவது பார்ட் 3. சில பகுதி வந்து பார்ட் 4, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள், டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுலேயும் சில இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உலக பெருமந்தமும் இந்தியாவின் அதன் தாக்கமும். ஸோ உலக பெருமந்தம் ஒரு 10 நீடித்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 1929 1939 வரைக்கும் இந்த டைமில் தான் வந்து கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி வந்து ஒரு ஒரு பெரிய அமைப்பாக மாறியது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், உலக பெருமந்த நிலை 1929 ஒரு 10 நீடித்த ஒரு கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடியாகும். மந்தமான பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக தொழிலகத்தில் உற்பத்தி குறைப்பு, கதவடைப்பு, ஊதிய குறைப்பு, வேலையின்மை மற்றும் பட்டினி போன்ற நெருக்கடிகளுக்கு இட்டு சென்றது. ஸோ அமெரிக்காவில் தொடங்கிய பொருளாதார பெருமந்தமானது ஐரோப்பாவையும் உலகின் அனைத்து தொழில்துறை மையங்களையும் பாதித்தது. உலகம் அதன் காலனித்துவ ஒழுங்கினால் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்ததால் அதன் பொருளாதார மண்டலத்தில் உலகின் ஒரு பகுதியில் ஏற்படும் வளர்ச்சியானது மற்ற பகுதியையும் பாதித்தது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வால் தெருவில் உண்டான பெரும் அளவிலான பொருளாதார வீழ்ச்சி உலகையே உலுக்கியது. எங்கு உருவான பொருளாதார வீழ்ச்சி உலகையே உருவாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமெரிக்காவில் வால் தெருவில், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா போதும். அமெரிக்காவில் வால் தெருவில் உண்டான அமெரிக்க பங்கு சந்தைகள் அமைந்துள்ள இடம், ஸோ அதுதான் வந்து வால் தெரு. பெரும் அளவிலான பொருளாதார வீழ்ச்சி உலகையே உலுக்கியது. இந்த பொருளாதார வீழ்ச்சி இந்தியாவையும் தாக்கியது. பிரிட்டிஷ் காலனித்துவம் இந்தியாவின் நிலைமையை மேலும் மோசமாக்கியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைமில் தான் நிறைய வேலை நிறுத்தங்கள்லாம் நடக்குது. ஸோ தொழிலாளர் வேலை நிறுத்தம், தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம், ஸோ இது எல்லாமே இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமையுது. அடுத்து பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேள்வி கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சி, இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் வணிக கொள்கையானது உள்நாட்டு தொழில்துறையை பெரும் எண்ணிக்கையாக்கியது. ஸோ இந்த பிரிட்டிஷோட வணிக கொள்கை இருக்கு இல்லையா, ட்ரேட் பாலிசி, இது வந்து உள்நாட்டு தொழில்துறையை பெரும் அதிக எண்ணிக்கையில் உருவாக்குச்சு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்தியாவை தொழில்மயமாக்குதல் பிரிட்டிஷ் கொள்கையின் ஒரு பகுதி அல்ல. இந்தியாவை தொழில்மயமாக்குதல் வந்து பிரிட்டிஷ் கொள்கையினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மற்ற காலனிகளைப் போலவே இந்தியாவும் ஒரு மூலப்பொருள் கொள்முதல் செய்யும் பகுதியாகவும் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையாகவும் மட்டுமே கருதப்பட்டது. ஸோ இந்தியாவை வந்து அவங்க தொழில்மயமாக்கலை, இந்தியாவில் உள்ள ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்க அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, மற்ற காலனிகளைப் போல இந்தியாவையும் ஒரு மூலப்பொருள் ரா மெட்டீரியல்ஸ் கொள்முதல் பண்ணுற பகுதியாக தான் இருந்துச்சு, உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையாகவும் கருதப்பட்டது. ஸோ இங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தொழிலை உற்பத்தி பண்ணி திரும்ப அந்த பொருளை கொண்டு வந்து இந்தியாவிலே விற்றாங்க, அதுக்கு தான் வந்து இந்தியா இவங்களுக்கு பயன்பட்டது. அடுத்து பாருங்க, 1854 பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிற பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியரே பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்கினார். ரொம்ப முக்கியமான கேள்வி, பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா, இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1854 பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் என்ற பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியரே பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்கினார். எப்போ? 1854 எங்கே? பம்பாயில். யார்? கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிறவர். இவர் எந்த இனத்தை சேர்ந்தவர்? பார்சி இனத்தை சேர்ந்தவர். இவர் தான் வந்து பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்கினார். அடுத்து பாருங்கள்,
முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து, அதாவது முதல் ரயில் பயணிகள் போக்குவரத்து 1853 பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இயங்கியது. ஸோ முதல் ரயில் போக்குவரத்து எந்த ஆண்டு பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இயங்கியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1853 ஏப்ரல் 16. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், 1853 ஏப்ரல் 16 பிற்பகல் அன்று இந்தியாவின் முதல் ரயில் பயணம் பம்பாயில் உள்ள போரிப்பந்தர் ரயில் நிலையத்தில் புறப்பட்டு 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானே என்னுமிடத்தை சென்றடைந்தது. எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானே என்னுமிடத்தை சென்றடைந்தது எப்போ? 1853 ஏப்ரல் 16. அடுத்த கேள்வி நோட் பண்ணுங்க. முதல் சணல் உற்பத்தி ஆலை நோட் பண்ணிக்கோங்க. முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டது. ஸோ முதல் சணல் உற்பத்தி ஆலை எந்த ஆண்டு எந்த இடத்துல முதலில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்கத்தா 1855. மும்பைக்கும் தானேவுக்கும் இடையில் ரயில் பாதை அமைக்கப்பட்டது 1853. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன பார்த்தோம், முதல் பருத்தி ஆலை, முதன் முதலில் பருத்தி ஆலை தொடங்கியவர் 1854 பம்பாயில் கபஸ்டி நானாபாய் தவர் அப்படிங்கிறவர். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆயிரத்தி எண்ணூத்தி 1843 ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தா துவாரகநாத் தாகூர் என்பவரால் ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டது. பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பெங்கால் நிலக்கரி நிறுவனம் 1843 ரவீந்திரநாத் தாகூரினுடைய தாத்தா பேரு துவாரகநாத் தாகூர் அப்படிங்கிறவரால் ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டது. ஸோ 1892 பிறகு நிலக்கரி உற்பத்தி துறையின் வளர்ச்சி வேகம் எடுத்து முதல் உலகப் போரில் உச்சத்தை எட்டியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பெங்கால் நிலக்கரி நிறுவனம். 1843 ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தா துவாரகநாத் தாகூர் என்பவரால் ராய்கஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ அப்படிங்கிறது முதல் முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1907 பீகாரில் உள்ள சாகி நகரில், 1907 பீகாரில் உள்ள சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் முதன் முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது. ஸோ டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1907 பீகாரில் உள்ள சாகி நகரில் நிறுவப்பட்டது. அடுத்து பாருங்க, 1875 ஐரோப்பியர்கள் குழு ஒன்று வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவ முயற்சித்தது. அதையும் சும்மா ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 1875 ஐரோப்பியர்கள் குழு ஒன்று வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவ முயற்சித்தது. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து 1889 வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்பட்டது. எப்போ வந்து வங்காள இரும்பு ஆலை மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். 1889 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஜேஎன் டாட்டா பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ஜேஎன் டாட்டா என பிரபலமாய் அறியப்பட்ட ஜாம்செட்ஜி நுசவர்ஜி, ஜேஎன் அப்படிங்கிறது ஜாம்செட்ஜி நுசவர்ஜி டாட்டா அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. இவர் வந்து பரோடாவில் உள்ள நவ்சாரி என்ற இடத்தில் ஒரு பார்சி வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர். ஓகேவா? இந்த ஜேஎன் டாட்டா அப்படிங்கிறவர் ஜாம்செட்ஜி நுசவர்ஜி டாட்டா அப்படின்னு அறியப்பட்டவர். இவர் பரோடாவில் உள்ள நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்சி வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்தியாவினுடைய முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் வந்து இவர் தான். ஸோ இதனால் இவர் இந்திய நவீன தொழிலகங்களினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜே என் டாட்டா தனது தந்தையின் வியாபாரத்திற்காக உதவும் பொருட்டு அவர் உலகம் முழுவதிலும் பயணம் மேற்கொண்டார். மேலும் அவருடைய அனுபவம் எதிர்கால முயற்சிகளுக்கும் உதவியது. 1868 நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் டாடா குழுமம் என்றானது. 1868 ஒரு நிறுவனத்தை நிறுவுறாரு, அதுக்கு பெயர் தான் வந்து அந்த வர்த்தக நிறுவனத்திற்கு பேர் டாடா குழுமம். அடுத்து பாருங்க, ஒரு தேசியவாதியாய் குர்லா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றிற்கு சுதேசி என பெயரிட்டார்.
ஒரு தேசியவாதியாய் அவர் உருவாக்கிய பம்பாயில் உருவாக்கிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து சுதேசி அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரது மகன்களான தோரப்ஜி டாட்டா மற்றும் ரத்தன்ஜி டாட்டார் ஆகியோர் அவரது கனவுகளை நினைவாக்கி வந்தனர். ஸோ இந்த தோரப்ஜி டாட்டா அவருடைய மகன் இருக்காங்க இல்லையா, அவரது தந்தையின் நீண்டகால கனவான இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907 நிறுவினார். ஸோ நோட் பண்ணிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அடுத்து பாருங்க, 1910 மிக பெருமளவில் டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் உதயமானது. ஸோ டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1910 தோற்றுவிக்கப்பட்டது. 1910 அடுத்து பாருங்க, ஆயிரத்தி 1860 கான்பூரில் அரசால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. ஸோ தோல் பதனிடும் தொழிற்சாலை எந்த ஆண்டு அரசால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தா போதும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1860 கான்பூரில் அரசால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, 1905 முதன் முதலாக இந்தியருக்கு சொந்தமான தோல் தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட்டு வந்து கான்பூரில் வந்து ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1905 முதன் முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்றும் அமைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, 1882 லக்னோவில் முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. 1882 லக்னோவில் முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால், முதல் காகித ஆலை லக்னோவில் எப்போ தொடங்கினாங்க, 1882. இது வந்து என்ன பெயரில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூப்பர் பேப்பர் மில் என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் 1919 உருவாக்கப்பட்டது. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1919. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்கலாம். நிறுவப்பட்டது 1919. அடுத்து பாருங்க, 1896 ஸ்டெயின்ஸ் மில் கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவு ஆலை நிறுவப்பட்டது. கோயம்புத்தூரில் ஸ்டெயின்ஸ் மில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1896 ஸ்டெயின்ஸ் நூற்பு மற்றும் நெசவு ஆலை கோயம்புத்தூர் 1896. இதெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவில் தொழில்துறை மேம்பாடு ஆர் தொழில் வளர்ச்சி மேம்பாடு. அடுத்து பாருங்க, 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமான கேள்வி. நான் கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாட்டி இதை பார்த்துடலாம். 1920-30 உண்டான முற்போக்கு எழுச்சி மற்றும் முற்றிலும் வேறுபட்டது தான் இந்த தேசியவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறுவனதும் கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இளம் பெண்கள் கல்பனா தத்து வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அவரை பற்றி பார்த்தோம். பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புரட்சிகர தேசியவாதிகள். அவங்கள பற்றியும் பார்த்தோம். பொருளாதார பெருமந்தம் 10 நடித்தது. அப்போ விவசாயிகள், தொழிற்சங்கங்கள், வேலைநிறுத்த போட்டாங்க, போராட்டங்கள்லாம் அதிகமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த லெசனில் நம்ம வந்து பார்த்தது. இப்போ நம்ம வந்து புக் பாய் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1925 தொடங்கப்பட்டது. கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர், இந்திய குடியரசு இராணுவம் அதனுடன் தொடர்புடையவர் தான் கல்பனா தத். சிட்டகாங் இவரும் ஒருவர், ஆயுதக்கிடங்கு வழக்கில் இவரும் ஒருவர். அடுத்து பாருங்க, கான்பூர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு 1924, மீரட் சதி வழக்கு 1929, சிட்டகாங் ஆயுதக்கிடங்கு, சூர்யாசன் ரொம்ப முக்கியமானவங்க. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கராச்சி மாநாடு அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானத்தை கொண்டு வந்தது. இதனுடைய தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் 1931. ஸோ 4321 தான் ஆன்சர். ஆன்சர் டி.
அடுத்து பாருங்க, கீழ் காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஹீந்திரநாத் தாஸ் அவர் தான் வந்து 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தவர். பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார மந்தம் குறித்து சரியானவை. இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது. ஸோ கரெக்டான ஆன்சர் அமெரிக்காவில் ஏற்பட்டது. இது வாழ் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை விரைவுபடுத்தியது. ஸோ இந்தியாவிலும் மந்தநிலை ஏற்பட்டது. பெரும் மந்தம் வசதி படைத்தவர்களை மட்டுமே பாதித்தது இல்லை, எல்லோரையும் பாதித்தது. விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெரும் மந்தத்தின் போதும் சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்தனர். ஸோ வந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு, விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெரும் மந்தத்தின் போது சிறப்பான வாழ்க்கை வாழவில்லை. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. முதன் முதலாக பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1854 பருத்தி தொழிற்சாலை முதன் முதலில் பம்பாயில் தொடங்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரீனைசன்ஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது. ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, இது இவங்களுடைய சுயசரிதை. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். ஆயுதம் தாங்கி போராடிய பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க கல்பனா தத். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. கல்பனா தத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ அனைத்தும் சரி. முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இது இடங்களுக்கிடையே ஓடியதுன்னு கேட்டிருக்காங்க. பம்பாய் தானே. ஸோ ஆன்சர் இஸ் சி. கல்கத்தாவில் முதலாவது சணலாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1855 கல்கத்தாவில் முதலாவது சணலாலை தொடங்கப்பட்டது. பின் வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் எஸ்ஏ டாங்கே. இவர் தான் வந்து கைது செய்யப்பட்டவர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எஸ்ஏ டாங்கே. டாங்கே கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுக்கள் சரியானவை? சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. இது சரியான ஆன்சர். இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இவ்வழக்கு நீதிபதி ஹெச்இ ஹோம்ஸ் என்பாரின் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஸோ ஹோம்ஸ் தான் வந்து இதை விசாரணைக்கு, அவருடைய தலைமையில் தான் வந்து விசாரணைக்கு வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவின் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ ஆன்சர் 1, 2 மற்றும் 3. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ 1, 2 மற்றும் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட நமக்கு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட நமக்கு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.